ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய முந்தைய பிறவை பார்க்கணும்னு உங்களுக்கு வந்து ஆசையாக இருக்கா? அது எப்படி பார்க்குறது? அதற்குண்டான வழிமுறை தெரியணும்ல? சரி, அப்படியே நான் அந்த வழிமுறையை பின்பற்றேன் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலுமே, அதுதான் என்னுடைய முந்தைய பிறவை அப்படிங்கிறது நான் எப்படி ஊர்ஜிதமாக தெரிஞ்சுக்கிறது? என்னுடைய கற்பனை வளம் வந்து ஏதோ ஒரு சீனை காமிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு கேள்விக்குமே வந்து இன்றைக்கு உண்டான வீடியோவில் பதில் உண்டு. இது யார் சொல்லியிருக்கா, எதில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த புக்கில் டாக்டர் ஜோ டிஸ்பென்சே அவருடைய அனுபவத்தை எழுதியிருக்கார். ஸோ அதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் நமக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ரைட். இந்த முந்தைய பிறவை பார்க்குறது, இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிறவைகள் பார்க்குறது, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லப்போனால் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் தான் இதற்கு உண்டான ஈஸியான மெத்தட். இவ்வளோ நாளாக இருந்தது, இப்போ வரைக்கும் அதுதான் வச்சுக்கோங்களேன். அப்போ நானே செல்ஃபாக சுயமாக எனக்கு பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு அதற்குண்டான அளவுக்கு சரியான டாக்டரை பார்த்து பிடிச்சி நான் போய் வந்து இதுக்கெல்லாம் நல்ல முடியலைங்க, சுயமாக நானே தெரிஞ்சுக்கணும் அதுதான் எனக்கு விருப்பம் அப்படின்னு கேட்டால், அதற்கு கொஞ்சம் கூட நம்ம முயற்சி அப்படிங்கிறத எடுக்கணும், சிறிது காலம் பிடிக்கும், அந்த பயிற்சியை நம்ம வந்து மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் போதும். இந்த புக்கோடைய அந்த முந்தைய இரண்டு பதிவுகள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய புருவ மத்திய தியானத்தை தான் அவர் திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த புருவ மத்திய தியானம் செய்யும்பொழுது நம்மளுடைய கவனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வேறு எந்த நிலையிலையும் கவனம் இல்லாமல் அந்த புருவ மத்தியை மட்டும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையில் நம்ம இருக்கும் பொழுது தானாக ஒரு சில விஷயங்கள் மேலிருந்து வரும் அப்படிங்கிறார். காட்சிகளாக கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறார். கற்பனை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க, கற்பனை கிடையாது, காட்சிகளாக நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த காட்சிகளில் நம்ம காணக்கூடிய அந்த காட்சிகளில் நாம் ஒரு ஆளாக இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு வகையான விஷயமாக நம்மளால் அந்த காட்சியை பார்க்க முடியும். ஒன்று, அந்த தோன்றக்கூடிய காட்சிகளில் நாம் ஒரு ஆளாக இருக்கோம்னா அந்த ஆளாகவே இருக்கக்கூடிய உணர்வும் நமக்கு இருக்கும். இன்னொன்று, அங்கே நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடிய ஆளாக உணர்வும் இருக்கும். இது ரெண்டுமே இருக்கும். அப்போது அங்கே நடக்கக்கூடியதை நாமாவே இருந்து உணர்வோம், கூடவே அந்த உணர்வையும் வெளியிலிருந்து ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் ப்ராப்பராக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நடக்கலைன்னா, இது நடக்காத வரைக்கும் மித்த இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளுமே கற்பனைகள் தான். அதனால் அதை வரைக்கும் நம்ம வந்து நம்பணும்னு அவசியம் கிடையாது. இந்த நிலைப்பாடு அடைவதற்கு சில மணி நேரங்களிலிருந்து சில நாட்கள் மாதங்கள் அவரவருடைய வைராக்கியத்தை பொறுத்து, இது நாள் வரையும் செய்த பயிற்சியை பொறுத்து மாறுபடும். இப்போ இவர் எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், இவர் போன பதிவிலேயே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிற முக்காலத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்தார் அப்படின்னு சொல்லி, அதற்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த பயிற்சி முறை இது புருவ மத்திய தியானம் தான். எந்த விதமான எண்ண அலைகள் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அப்படி ரிலாக்ஸ்டாக இருந்தது தான் இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு அவரை கூப்பிட்டு போச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கும் அதே தான் பண்ணுறார். இப்போ இவர் எந்த நேரத்தில் இந்த தியானத்தை செய்கிறார் அப்படின்னு சொன்னால், காலையில் 4 மணி, சரிங்களா? இப்போ இவர் எப்படி சொல்கிறாருன்னா, காலையில் 4 மணி, நான் அதே போல் காலையில் நேரத்தில் என்னுடைய தியானம் அப்படிங்கிறத நான் செய்கிறதுக்கு உட்கார்ந்தேன். ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தேன், பெரிய எந்த ஒரு மாறுபாடும் அந்த மாதிரி இல்லை. அப்போ நான் அந்த 1.5 மணி நேரம் கழிச்சிட்டு எனக்கு அப்படியே கொஞ்சம் டயர்டாக்கிற மாதிரி இருந்தது, உடம்பு வலிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் அப்படி சாஞ்சு உட்கார்றதுக்கு, அந்த ரிக்ளைன்டு பொசிஷன் அப்படி சாஞ்சு உட்கார்றதுக்காக போனேன். அப்போது இந்த சாஞ்சு உட்கார்ந்தேன்னா நம்ம தூங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த மூட்டுக்கு கீழே தலைகாணி அப்படி வச்சு கொஞ்சம் அப்படி இதாக மேலே இருக்கிற, கால் மேலே இருக்கிற மாதிரி. அப்போது தூக்கமும் விழிப்பும் இருக்கிற ஒரு நிலையில் தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மைண்ட் செட்டில் நான் அப்படி பேசாமல் உட்காந்துக்கிட்டேன். இப்போ இந்த உட்காரும்பொழுது நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, எண்ணங்கள் வருது வந்துட்டு போகுது, வாட் எவர் ஏதோ ஒரு எண்ணம் என்ன ஒன்று வந்துட்டு போகுது, நான் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, நான் படிக்க பேசாமல் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு மன. ஸோ வாட் எவர், அதுதான் மேஜிக் வேர்டு அப்படிங்கிறார். என்னமோ நடக்கிட்டியா, நான் படிக்க பேசாமல் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நான் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டேன். நான் உட்காரும்பொழுது நான் செஞ்ச ஒரே இது என்னென்னா, என்னுடைய அந்த புருவ மத்தி அந்த பைனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி ஆனதாகட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் உட்காந்துட்டேன். இப்படி உட்காரும்பொழுது நான் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிட்டேன். எனக்கு எழக்கூடிய எண்ணங்களை பற்றி நான் கண்டுக்கவே இல்லை, நான் வாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருந்தேன். அந்த நேரத்தில் தான் எனக்கு உண்மையாலுமே பர்டிகுலராக ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது வந்தது. அப்படி கம்ப்ளீட்டாக ஒரு விவிட் சீன்ஸ், நானே அந்த இடத்துல இருக்கேன், கூடவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளையும் நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரெண்டு விஷயமே எனக்கு அனுபவங்களாக வந்தது. எந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னு சொன்னால், நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பருத்த உடலோட நல்ல ஒரு வளர்ந்த ஒரு திடகாத்திரமான ஒரு ஆள், நல்ல தினவெடுத்த தோள்கள், நல்ல இந்த கிரீக்கும் இந்த துருக்கி நாட்டில் இருக்கிற மாதிரி அந்த இடம் வந்து பயங்கர சூடாக இருக்குது. இந்த கிரீக் ரோமன் கல்ச்சரில் அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்களே, ஒரு துணி அப்படி அங்கி மாதிரி ஒன்று போட்டு இடுப்பில் வந்து அந்த கயிறை வந்து இடுப்பு பெல்ட் மாதிரி கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் வார் செருப்பு போட்டிருப்பாங்க, அந்த வார் செருப்பு வந்து கண்டக்கால் வரைக்கும் அப்படி முழுசும் அப்படி சுற்றி கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு ஆள் தான் வந்து நானாக இருக்கேன், சுருண்ட முடி. ஸோ இப்படி தான் இருக்கேன் பார்க்குறதுக்கு. நான் யார் அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது, நான் வந்து ஒரு நீண்ட நாள் வந்து ஒரு மாணவனாக இருந்திருக்கேன்,
கூடவே வந்து இப்போ ஒரு முதிர்ந்த ஒரு அறிவில் முதிர்ந்த ஒரு ஆளாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியுது. பிகாஸ் ஏன் புரியுதுன்னா, நான் அந்த ஆளாகவே நான் அந்த இடத்துல உணர்கிறேன், கூடவே நாங்கள் நடக்கிறத பார்த்துக்கிட்டும் இருக்கு. இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்குது. கூட இதில் இன்னும் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த காட்சிகள் மட்டும்தான் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய கால மாறுதல்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்களினுடைய பேச்சு, அதாவது சத்தம், இது எல்லாமே எனக்கு கேட்குது. என் உடல்லிருந்து வரக்கூடிய அந்த வியர்வை வாசம், அந்த மஸ்க் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அது எல்லாத்தையுமே என்னால் நுகர முடியுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மேலேருந்து அடிக்கக்கூடிய அந்த ஒரு வாசனை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். அந்த இருக்கக்கூடிய என்னோடய ஐம்புலன்களும் அட்டகாசமாக வேலை செய்யுது. என்னுடைய ஃபைவ் சென்சஸ் பக்காவாக வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ அங்கே நடக்கக்கூடிய எல்லா உணர்வுகளும் எனக்கு இங்கேனால உணர முடியுது. என்னுடைய வலது தோள்பட்டை வந்து கொஞ்சம் வலி அதிகமாக இருக்குது, பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் பாட்டுக்கு அந்த இடத்துல ஏன் வலி அதிகமாக இருக்குதுன்னு பின்னாடி தெரியும் பாருங்களேன். வலி அதிகமாக இருக்குது, பட் அதை பற்றி எனக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை. நான் அந்த இடத்த நான் அப்படியே கவனிச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ வேறு எந்த எண்ணமும் எனக்கு வரல. இது மேலே மட்டும் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். அப்போ இந்த ஒரு நிலையில் நான் இருக்கும்பொழுது, அந்த இடத்துல வந்து நிறைய இந்த தரையெல்லாம் பார்த்தோம்னா இந்த கல்லுக்கல்லாக வச்ச மாதிரி அந்த தர தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த கிரேக்க ரோமானிய நகரத்தை சேர்ந்த ஒரு இடமாக அந்த இடத்துல இருக்குங்க. இந்த இது சீகல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, கடலில் வந்து நிறைய பறவைகள் போகலாம், அந்த பறவைகளினுடைய சத்தமெல்லாம் கேட்குது. ஸோ நான் தண்ணி பக்கத்தில் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அவருடைய வேலை என்னவாக இருந்ததுன்னா, நான் இவ்வளவு நாள் போதுங்கிற அளவுக்கு நான் பாடம் படிச்சுக்கிட்டேன், இந்த பாடத்தெல்லாம் படித்து முடித்ததற்கு பிறகு என்னுடைய குருவினுடைய உபதேசத்திற்கு ஏற்றார் போல் நான் படித்த பாடத்தை பிறருக்கு நான் கற்றுத்தருவதற்காகவும் நான் வந்து ஒரு முயற்சி எடுத்து தான் நான் முன்னுக்கு வரேன். ஸோ ஒரு பில்கிரிமேஜ், கோயில் கோயிலாக போய் சுற்றுறது மட்டும் இல்லாமல் நான் வந்து பிறருக்கு நான் கற்றுக்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை போதிக்கவும் செய்ய ஆரம்பிக்கிறேன். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா நான் எந்த ஒரு கருத்தை சொல்லும் பொழுதும் இந்த கால சூழல், அதாவது மக்கள் வந்து ஒரு சொசைட்டிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்குன்னு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். கோயில் குளம்னு போயிட்டு வர வேண்டியிருக்கும், அரசாங்கம் சொல்கிறத கேட்க வேண்டியது இருக்கும், நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, அது மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து தகர்த்தெறியக்கூடியதாக தான் வந்து என்னுடைய பாடம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது அவர் ஒரு சித்த நிலை அப்படிங்கிறத பற்றி அவர் பேசுகிறாருங்க, ஒரு ஞான நிலையை பற்றி அவர் போதிக்கிறார். ஏன்னா அவருக்கு சொல்லிக் கொடுத்த அந்த குரு வந்து மிகுந்த ஒரு உயர்ந்த ஒரு ஞானி அப்படிங்கிறார். அப்போ அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்து தான் நான் கற்றுக்கிட்ட கல்வி இவருக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறக்க வந்திருக்கார். பட் ஆப்வியஸ்லி இது வந்து அரசாங்கம் அப்படிங்கிறது ஒத்துக்காது. ஏன்னா இவர் எல்லா மனிதர்களையும் வந்து சுதந்திரமாக யோசி அப்படிங்கிறத சொல்லித்தந்துட்டார்னு வச்சுங்களேன், அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. இதனால் இவரை வந்து நிறைய அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தேடி தேடி வர்றது உண்டு. இவர் ஒரு கூட்டத்தை கூட்டி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போதனை கொடுத்துட்டு இவர் ஓடி போயிடுவாராம். இதே ரெகுலராக அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது அன்னைக்கு ஒரு நாள் அப்படி நகரனுடைய வீதியில் அந்த நின்று போதனை கொடுத்துக்கிட்டு இருக்கார். மக்கள் எல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் போதனை முடித்ததுக்கப்புறம் அந்த மக்கள் வந்து அப்படி கரைஞ்சி போகும்பொழுது டக்குன்னு அங்கேருந்து வந்து அந்த அரசாங்க ஆட்கள் வந்து இவரை பிடிச்சிட்றாங்க. இவர் ஓடுறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்றாங்க. இவர் புரிஞ்சுக்கிறார், ஓ மக்கள் கூட்டம் கலையிறதுக்கு முன்னாடியே இவங்க முன்னாடி வந்துட்டாங்கன்னா நான் ஓடிடுவேன் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, மக்கள் கூட்டம் அப்படி கலையிற நேரம் பார்த்து, அப்போ நான் சுதாரிக்க மாட்டேன்ல, அந்த நேரம் வந்து என்னை பிடிச்சிட்டாங்க. ஓகே பிடிச்சிட்டாங்க, என்ன இதுக்கு மேலே நல்லா தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் அமைதியாக உட்காந்து நான் ஒன்றும் இது பண்ணலை, திமிரலை, ஒன்றும் பண்ணலை, பேசாமல் அமைதியாக இருந்துட்டேன். என்னை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அடுத்த நாள் நான் பாட்டுக்கு பேசாமல் அந்த இடத்துல அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கேன். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நான் எந்த இடத்துல வந்து இவங்களுக்கு போதனை கொடுத்தனோ அந்த இடத்துலையே என்னை பிடிச்சிட்டு வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டு கல் மாதிரி ஒன்று இருக்குது, படுக்க வைக்கிற ஒரு படுக்க மாதிரி ஒரு கல் இருக்குது, அதில் என்னை படுக்க வச்சுட்டாங்க. கை கால் எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. இந்த முந்தின நாள் நான் எந்த மக்களுக்கு வந்து நீ சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய போதனை கொடுத்தனோ அதே மக்கள் தான் வந்து இன்றைக்கி எனக்கு நடக்கக்கூடிய இந்த கொடுமையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒருத்தன் கூட வாயை திறக்கவே இல்லை. பரவாயில்ல, என்னுடைய நிலம் இப்படி தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் தெரிஞ்சுதானே நான் இந்த இடத்துக்கு வந்தேன். தட் இஸ் ஓகே அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ என்னை கட்டி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மேஜிஸ்ட்ரேட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் கேட்குறாரு, உன்னுடைய பாடத்திட்டங்களை வந்து நீ நிறுத்திக்கணும், நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னால் இப்போவே நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொன்னால், நான் எதுவுமே பேசல, பேசாமல் அமைதியாக இருந்தேன். பக்கத்தில் ஒரு ஆள் வந்து நின்னான், ஒரு இப்படி லீவர் மாதிரி இப்படி சுற்ற ஆரம்பித்தான். அப்போ என்னை இப்படி கையும் காலையும் நல்லா இழுத்து மேலே கட்டியிருக்காங்க. இந்த ஹாரிசான்டில் இருக்கிற ஸ்லாப் வந்து இப்படியே திரும்பிகிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன, இப்படி நேரம் படுத்துட்டு இருக்கோம்னு இப்படி ஆகிட்டு இருக்கோம். அப்போ இந்த 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 இடுப்பு எலும்பு வந்து இப்படி பெண்ட் ஆகும் இல்லையா, அப்போது வழி என்னால் தாங்க முடியல. அந்த ஒரு 45 டிகிரி வரும்பொழுது என்னுடைய ஷோல்டர் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்லொகேட் ஆகிடுச்சு. ஒரு ஷோல்டர் இப்போ புரியுது ஏன் அவருக்கு வந்து வலது தோள்பட்டை வலிச்சதுன்னு சொல்லி, ஒரு ஷோல்டர் டிஸ்லொகேட் ஆகிடுச்சு. பட்டு நான் அந்த வலி வேதனைகள் இருக்கேன், எனக்கு நல்ல மசில் ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த மசில் ஸ்ட்ரென்த்தை வச்சு அந்த எலும்பு பாதிக்காத அளவுக்கு நான் இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் வலி தாங்கவே முடியல, இருந்தாலும் நான் வாயை திறக்கவே இல்லை. அப்போது திருப்பி அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து நிறுத்து அப்படிங்கிறார்.
இந்த நிறுத்தனை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்ன வாய்ப்பு? உனக்கு வந்து இப்போவும் கூட நீ சொல், நான் வந்து நிறுத்திடுறேன், நான் வந்து இனிமேல் இது பண்ண மாட்டேன், எந்த ஒரு டீச்சிங்ஸும் சொல்லித்தர மாட்டேன், நான் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுபடியே நடக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லு, நான் விட்டுறேன். இப்போ இவருடைய மனசில் ஒன்று ஓடுது, சரின்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்போம், சரின்னு சொன்னால் இப்போ விட்டுருவான்ல, நம்ம செய்கிறத அதுக்கப்புறம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, சரி நான் பாடம் சொல்லித்தர மாட்டேன்ல அப்படின்னு ஒன்னே மாட்டேன்னு தலையை மட்டும் அசைக்கிறார். ஆனால் இருந்தாலும் வாயத்திறந்து சொல்கிறா அப்படின்ட்டு, இவர் வாயத்திறந்து சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை, ஏன்னா சொன்னால் சொன்னதை செய்யணும், ஸோ அந்தளவுக்கு சத்தியத்தை காப்பாற்றுறாள். இவர் வாயத்திறக்கவே இல்லை, திருப்புறா அந்த இதை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நல்லா திருப்பிடுறாங்க. இடுப்பு இந்த இடுப்புக்கு கீழே இருக்க முதுகெலும்பு பட்டார் உடஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக, ஸோ இடுப்புக்கு கீழே கம்ப்ளீட்டாக பேரலைஸ்டு. அதுக்கு மேலே அங்கே இருக்க மக்கள் பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு களைஞ்சு போயிட்டாங்க, அவங்க யாரும் ஒன்றும் கேட்கல. இவர் அந்த இதிலிருந்து கலட்டி விட்டு அப்படி சும்மா அப்படி தூக்கி வீசிட்டு அவங்களும் போயிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த ஆள்னால எந்த விதமான பயனும் இல்லைன்னு அவர் அப்படியே இழுத்துட்டு போய் அங்கே கடற்கரை ஓரமாக ஒரு குகை மாதிரி இருக்குது, அந்த குகையில் வந்து அவர் அப்படியே இருந்துடுறார். தனக்கு நேர்ந்த ஒரு அவமானமான ஒரு நிகழ்வை வந்து நினச்சி நினச்சி வருந்தி வருந்தியே அவர் அதற்கப்புறம் எந்த விதமான ஒரு போதனையும் யாருக்குமே கொடுக்கவே இல்லை. அந்த நினச்சி வருந்தி வருந்தியே அவனுடைய காலம் அந்த இடத்துல முடியுது. இந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே டாக்டர் தன்னுடைய கான்ஷியஸ்னஸுக்கு வரார். இப்போ இதில் என்ன பியூட்டினா, அந்த இந்த ஒரு லீவர் இப்படி சுற்றுனா அப்படின்னு சொன்னோம்ல, அந்த சுற்றுன ஆளும் இவரே தான். புரியுதா எங்கே நடக்குதுன்னு? இந்த கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத கற்பனை இல்லை, அந்த முந்தைய பிறவியை பார்த்ததும் அதே ஜோ டிஸ்பென்சியோ டாக்டர் தான். அந்த ஒரு ஸ்காலராக இருந்து அந்த இடுப்பெலும்பு முறிஞ்சது வருங்க, அவரும் இவர் தான். அந்த இடுப்பெலும்பு முறியறதுக்கு ஏதுவோ ஒருத்தர் அந்த லீவரை சுற்றிட்டு இருந்தாலும் அதுவும் இவர் தான். அப்போது ஒரு ஆன்மா இந்த ரெண்டாக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதிலிருந்து நல்லா புரிஞ்சுக்கப்போ, இது மட்டும் இல்லாமல் அதனுடைய தொடர்ச்சி இந்த பிறவியில் அவருக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த வலிவேதனைகள் கொடுத்தான்ல ஒருத்தன் இந்த லீவரை சுற்றி, அவன் யாருன்னு இப்போ எனக்கு புரியுது. இந்த பிறவியில் அவன் யாராக இருக்கான்னு எனக்கு தெரியுது. இந்த பிறவியிலையும் தினம் தினம் அவனால் எனக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அது அவன் அவள்னு அவர் சொல்லலை, எனக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டிக்காக அவன்னு சொல்லிட்டேன், பட் அது யார் இந்த பிறவியில் அவர் யாராக இருக்காங்க அவர் கூடன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆணோ பெண்ணோ அந்த மாதிரி சொல்லவே இல்லை, ஜெண்டர் நியூட்ரல் அப்படி பேசிகிட்டு போயிட்டார். ஏன்னா புக்கு அவங்க வாங்கி படித்தாங்கன்னா அப்புறம் கஷ்டம் இல்லை. ஸோ அதனால் அவங்க எதுக்கு இங்கே இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அன்னைக்கு இருந்த அந்த வலிவேதனைகள் கொடுத்த ஒரு ஆள் இந்த பிறவிலையும் என் கூடயே இருக்காங்கன்னா அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பிறவியில் நான் வந்து ஒரு அவமானப்பட்டு இதற்கு மேலே நான் எந்த விதமான போதனைகளும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அமைதியாக இருந்தேன் இல்லையா, அதே நிலைப்பாடு அதே கஷ்டம் எனக்கு இந்த பிறவியிலையும் இருக்குது. ஆனால் என்ன, இன்றைக்கி வந்து அன்னைக்கு இல்லாத சுதந்திரம் எனக்கு இன்றைக்கி இருக்குது. அப்போ அங்கே நான் விட்ட அந்த பெண்டிங்கை இந்த பிறவியில் நான் திருப்பியும் எடுத்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அப்போ என்னுடைய பாஸ்ட் லைஃப்பை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ப்ரெசண்ட்டை என்னால் சரியாக வாழ முடியுது. அப்போ என்னுடைய ப்ரெசண்ட்டை நான் சரியாக வாழ்ந்துட்டேன்னா என்னுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சரியாக போய் கொண்டு இருக்க போகிறது. நான் என்ன யோசிச்சேனோ அதுபடி என்னுடைய ஃப்யூச்சர் என்னால் கொண்டு போக முடியும். அப்படின்னா என்ன, நான் ஏன் இங்கே வந்தேன், எதனால் இங்கே வந்தேங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புருவமதி தியானம் இந்த எண்ணமற்ற நிலை அப்படிங்கிறது எனக்கு ஏதுவாக இருக்குது. எல்லா மக்களும் இதை சரியாக பயிற்சி பண்ணி அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் அடைந்து விட்டார்கள்னு சொன்னால் அந்த பாஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பாஸ்ட் இதனால தான் தெரியும் பொழுது நிகழ்காலம் அப்படிங்கிறத சரியாக நம்மளால் வாழ முடியும். அப்படி நிகழ்காலத்தை சரியாக வாழ்ந்துட்டோம்னா ஃப்யூச்சர் பற்றி நான் கவலை பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா எல்லாமே ப்ரெசண்ட்டாகவே இருக்கும், எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரியே அந்த இடத்துல போய்கிட்டே இருக்கும். இவ்வளவு தாங்க இதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சூட்சமே. அப்போது நான் ஏன் இந்த பிறவி எடுத்தேன், நான் வந்து என் கூட ஒரு தொந்தரவு பண்ணுற கேரக்டர் ஏன் இருக்குதுன்னு இவ்வளோ நாள் அந்த டாக்டரான எனக்கு வந்து புரியல. ஆனால் இந்த தியானத்தின் மூலமாக நான் பாஸ்ட் லைஃப்பை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஓ இதெல்லாம் தான் புரிஞ்சுதா, இப்போ நான் செய்யக்கூடிய வேலையில் நான் இன்னும் ஈடுபாடோடு என்னால் அந்த வேலையை செய்ய முடியுது அப்படிங்கிறாரு. இதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த தலைப்பு என்ன எடுக்கிறாருனா, இந்த ப்ரெசண்ட் மொமெண்ட்டில் எப்படி வாழ்கிறது, இந்த ப்ரெசண்ட் மொமெண்ட்டில்னால என்னுடைய ஃப்யூச்சரை எப்படி நான் ஷேப் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தான் அடுத்த தலைப்பில் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி, பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக அந்த புருவமதி தியானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். பைனல் கிளாண்டுங்க இங்கே தாங்க இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்துருக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ புரியுதா ஏன் வந்து நம்மளுடைய சித்தர்கள்லேருந்து ஞானியர்கள்லேருந்து எல்லாரும் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாமே புருவமதி தியானம் பண்ணி எண்ணமற்ற நிலையில் இருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதைத்தாங்க வெள்ளக்காரன்னு சொல்கிறாரு, நம்ம அதை கேட்டுட்டு இன்னும் செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னா தப்பு நம்ம மேலே தான் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான செய்தி, பிடிச்சிருந்துருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கு அப்படின்னு நம்புகிறேன். நாளை சந்திப்போம் வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில். அது வரையும் தொடர்ந்த நிதனங்கள் நான் அவங்க நிதிலன் தண்டபாணி. நன்றி.
வெற்றிவேல் 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 வெற்றிவேல்